நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு ஏ மேக்னெட்டிக் போல். ஸோ இதுவும் வந்து ஒரு அனாலஜி மாதிரி எழுதிட்டு தென் வி கேன் எக்ஸ்பிளைன் தட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ஜ் இருக்கு பிளஸ் கியூ, எனக்கு என்ன பண்ணோன்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது தெரியணும். ஸோ அங்கே என்ன பண்ணுவோம், வில் பிளேஸ் டெஸ்ட் சார்ஜ் ஓவர் தேர். ஸோ இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸை ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருவோம். ஸோ இதில் என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், கரெக்டா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஃப் வெக்டர் உட் பி ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ கியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட்ல என்ன, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் உட் பி ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம எழுதியிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் ஆன் அ யூனிட் சார்ஜ். அதே தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அதே ஒரு மேக்னெட்டிக் போல் எடுத்துட்டு இந்த எனக்கு இந்த பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குன்னு தெரியணும். ஸோ அங்கே என்ன பண்ண போறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ்னா டெஸ்ட் மேக்னெட்டிக் போல வைக்கணும். இங்கே டெஸ்ட் சார்ஜ் வைக்கிற மாதிரி இங்கே டெஸ்ட் மேக்னெட்டிக் போல வைக்கணும். ஸோ இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தட் வுட் பி ஆர் டிஸ்டன்ஸில் வச்சிடலாம். ஸோ தட் வுட் பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ எம் நாட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் இருக்கும், ஸோ தட் பி வெக்டார் வுட் பி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பை த டெஸ்ட் சார்ஜ் எம் நாட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் டூ சார்ஜஸ் அப்போ எழுதும் போது the force between the two charges would be kq1 q2 by r square அப்படி எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்க இது kq1 q2 by r square எழுதுவோம். அப்ப இங்க என்ன எழுதணும், that would be k into m into m0 by r square into m0 அப்படி வரும். so m0 m0 கேன்சல் ஆயிரும். அப்ப அந்த மேக்னெடிக் ஃபீல்ட் இந்த பாயிண்ட் என்ன வரும், that would be k into one of the pole strength divided by square of the distance between them. so this is what ஓகே மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டியூ டு எ மேக்னெட்டிக் போல். ஸோ ஒரு போல்னால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா, தட் வில் பி கே கே எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஓகே.